10x இலக்குகளை எப்படி அமைப்பது? 10x இலக்குகளை அமைப்பதற்காக நூலாசிரியர் வழங்கும் படிகள். உங்களோட இப்போதைய வெற்றியை முடிவு பண்றதுல தொடங்கி உங்களோட இலக்குகள் குறிக்கோள்கள் தொடர்பாக நீங்க இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத குறிக்குது. நீங்க அடைய முடியும்னு நம்புறதை விட 10 மடங்கு அதிகமா இலக்குகளை அமைக்கணும். நீங்க மேற்கொள்ளக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய பணிகளாக பிரிச்சுக்கணும். ஒரு திட்டத்தை உருவாக்கி உங்களோட இலக்குகளை அடையறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுங்க. இந்த இலக்கை அடைவதற்காக உங்களுக்கு தேவையான வளங்கள், ஆதாரங்கள், யாருடைய உதவி தேவை அப்படிங்கறதெல்லாம் அடையாளம் காணுங்க. உங்க இலக்குகளை அடைவதற்கான காலக்கெடுவை உருவாக்கி உங்க முன்னேற்றத்தை கண்காணிப்பதற்காக குறிப்பிட்ட காலக்கெடுவையும் மைல்கற்களையும் அமைக்கவும். தினசரி செயல் திட்டத்தை உருவாக்கி அதுல நாள்தோறும் நீங்க எடுக்க வேண்டிய குறிப்பிட்ட செயல்களை அடையாளம் காணுங்க. சாத்தியமான தடைகளை கண்டறிந்து அவற்றை களைவதற்கான திட்டத்தை உருவாக்குங்க. எதிர்வரக்கூடிய சவால்களை முன்கூட்டியே கணித்து அவற்றை கையாளுவதற்கான உத்திகளை உருவாக்குங்க. உங்க முன்னேற்றத்தை அளவிடவும் தேவைக்கேற்ப மாற்றங்களை செய்யவும். உங்களோட முன்னேற்றத்தை தவறாமல் அவ்வப்போது மதிப்பாய்வு செய்து உங்கள் இலக்குகளை அடைவதற்கான பாதையில்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களோட இலக்குகளை அடைவதற்கு நீங்க தான் பொறுப்பு. அவற்றை அடைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை நீங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. என்னால வழி கண்டுபிடிக்க முடியும், அப்படி இல்லைனா வழியையே உருவாக்க முடியும் அப்படிங்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க. இலக்கு நிர்ணயம் அப்படிங்கிறது நடவடிக்கை எடுக்கிறதோட இணைக்கப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கையும் எதிர்காலமும் உங்களோட இலக்கை பொறுத்துதான் அப்படிங்கிறது நினைக்கும் வகையில் உங்களோட நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். நூலாசிரியர் இதுக்காக 2 படி கொண்ட ஒரு வழிய சொல்றாரு. நாள்தோறும் உங்கள் இலக்குகளை எழுதுங்கள். எட்ட முடியாத குறிக்கோள்களை அமைக்கவும். உயர்ந்த இலக்கை அடைவதற்கு இந்த முறை உங்களது முழு திறனையும் வெளிப்படுத்தி அந்த மகத்தான இலக்கை நோக்கி நீங்கள் மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்பதையும் உறுதி செய்கிறது. உங்களோட இலக்குகளை நிர்ணயம் செய்யும் போது நான் சொல்ற இந்த விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. 1, இந்த இலக்குகளை நீங்கள் உங்களுக்காக தான் நிர்ணயிச்சுக்கிறீங்களே தவிர வேற யாருக்காகவும் இல்லை. 2, எதுவுமே சாத்தியம்தான். 3, நீங்க நினைக்கிறத விட உங்களுக்கு அதிகமான திறன் இருக்கு. 4, வெற்றி தான் உங்களோட கடமை பொறுப்பு. 5, வெற்றிக்கு பற்றாக்குறை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. 6, இலக்கின் அளவு எவ்வளவு இருந்தாலும் அதற்கென்று சில காரியங்களை அல்லது பணிகளை செய்ய வேண்டும். இந்த கருத்துக்களை ஒருமுறை மதிப்பாய்வு செய்த பின்னர் உங்கள் இலக்குகளை ஒவ்வொன்றாக எழுதுங்கள். அந்த இலக்குகளை அடையும் வரை அவற்றை திரும்ப திரும்ப எழுதிக்கொண்டே இருங்கள். உங்களது திறனை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டால் உங்களால் சரியான அளவு இலக்குகளை நிர்ணயிக்க முடியாது. சிறிய இலக்குகளை அமைத்தால் அதற்கு பெரிய நடவடிக்கைகள் ஏதும் தேவையிருக்காது. 10x விதி சராசரியை அல்லது மிடில் கிளாஸ் மனநிலையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களுக்கு அல்ல. சாதனைகளை புரிய விதிவிலக்கான வாழ்க்கையை உருவாக்குவதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு தான் இந்த விதி. இருப்பது போதும் என்ற மனநிலை மிடில் கிளாஸ் வர்க்கத்தில் ஆழ பதிந்த ஒன்று. அதனாலதான் உலக அளவில் 5% மக்கள் மட்டும் $80 trillion மேல் உள்ள சொத்துக்களை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் 1 hour 24 minutes தான் இருக்கு. எல்லாருக்கும் ஆற்றல் எனர்ஜி ஒரே மாதிரியா தான் இருக்கு. அப்புறம் ஏன் வெற்றிக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்விய ஆசிரியர் கேட்கிறாரு. வெற்றியாளர்கள் பெரும்பாலான மக்களை காட்டிலும் வித்தியாசமான சூழ்நிலை, சவால்கள், சிக்கலை பற்றி தான் சிந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள், அணுகுகிறார்கள். வெற்றியாளர்களிடம் பொதுவாக காணப்படும் குணங்கள், ஆளுமை, பண்புகள், பழக்க வழக்கங்களை நூலாசிரியர் பட்டியலிடுகிறார். இதன் மூலம் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய பழக்க வழக்கங்கள், குணாதிசயங்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம். வெற்றியாளர்களின் செயல்களையும் மனநிலையையும் காப்பி அடித்தால் போதும், வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அந்த பட்டியல் இதோ. 1, ஹாவ் அ கேன் அட்டிடியூட், முடியும் என்ற மனோபாவம் வேண்டும். 2, பிலீவ் தட் ஐ வில் ஃபிகர் இட் அவுட்,
என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புங்கள். 3. ஃபோக்கஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகளில் கவனம் செலுத்துங்கள். 4. லவ் சேலஞ்சஸ், சவால்களை நேசியுங்கள். 5. சீக் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகளை தீர்க்க முயலுங்கள். 6. பர்சிஸ்ட் அன்டில் சக்சஸ்ஃபுல், வெற்றி பெறும் வரை விடாமுயற்சியை தொடருங்கள். 7. டேக் ரிஸ்க், ரிஸ்க் எடுங்கள். 8. பி அன்ரீசனபிள், நியாயமற்றவராகவும் இருக்க வேண்டும், இது தவறல்ல. 9. பி டேஞ்சரஸ், அபாயகரமானவராக இருங்கள். 10. கிரியேட் வெல்த், செல்வத்தை உருவாக்குங்கள். 11. ரெடிலி டேக் ஆக்ஷன், நடவடிக்கை எடுக்க தயாராக இருங்க. 12. ஆல்வேஸ் சே எஸ், எப்போதும் ஆம் என்று சொல்லுங்கள். 13. ஹேபிச்சுவலி கமிட், உறுதியுடன் இருப்பதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். 14. கோ ஆல் த வே, எல்லா வழியிலும் செல்லுங்கள். 15. ஃபோக்கஸ் ஆன் நவ், இப்போதைய நிலையில் கவனம் செலுத்துங்கள். 16. டெமான்ஸ்ட்ரேட் கரேஜ், தைரியத்தை வெளிப்படுத்துங்கள். 17. எம்ப்ரேஸ் சேஞ்ச், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். 18. டிட்டர்மைன் அண்ட் டேக் த ரைட் அப்ரோச், சரியான அணுகுமுறையை தீர்மானித்து நடவடிக்கை எடுங்கள். 19. பிரேக் ட்ரெடிஷ்னல் ஐடியாஸ், வழக்கமான யோசனைகளை தகர்த்தெறியுங்கள். 20. பி கோல் ஓரியன்டட், இலக்கை சார்ந்து இருங்கள். 21. பி ஆன் அ எமிஷன், காரியத்தில் கண்ணாய் இரு. 22. ஹாவ் ஹை லெவல் ஆஃப் மோட்டிவேஷன், ஊக்கத்தை கைவிடாதீர்கள். 23. பி இன்ட்ரெஸ்டட் இன் ரிசல்ட்ஸ், முடிவில் ஆர்வமாக இருங்கள். 24. ஹாவ் பிக் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ், பெரிய இலக்கையும் கனவையும் கொண்டிருங்கள். 25. கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி, உங்களுக்கான யதார்த்தத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். 26. கமிட் ஃபர்ஸ்ட், ஃபிகர் இட் அவுட் லேட்டர், முதலில் ஒப்புக்கொள்ளுங்கள், பிறகு கண்டுபிடியுங்கள். 27. பி ஹைலி எத்திக்கல், உயர் நெறிமுறையோடு இருங்கள். 28. பி இன்ட்ரெஸ்டட் இன் த குரூப், குழுவில் ஆர்வத்துடன் இருங்கள். 29. பி டெடிக்கேட்டட் டு கண்டினியூஸ் லேர்னிங், தொடர்ச்சியான கற்றலுக்கு அர்ப்பணியுங்கள். 30. பி அன்கம்ஃபர்டபிள், அசௌகரியத்துடன் இருங்கள், சௌகரிய வட்டத்தில் இருக்காதீர்கள். 31. ரீச் அப் இன் ரிலேஷன்ஷிப், உறவில் சிறந்து விளங்குங்கள். 32. பி டிசிப்ளின்ட், ஒழுக்கமாக இருங்கள். சரியான மனநிலையை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதோடு தொடர்ந்து முன்னேற்றத்தை அளவிடுவதும், தேவைக்கேற்ப திட்டத்தில் மாற்றங்களை செய்வதையும் புத்தகம் முழுவதும் நூலாசிரியர் வலியுறுத்துகிறார். 10x விதியை வாழ்க்கையில் பயன்படுத்திய வெற்றியாளர்களின் உதாரணங்களையும் புத்தகத்தில் பார்க்க முடிகிறது. லட்சிய இலக்குகளை நிர்ணயித்து தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் முன்னேற விரும்பும், வெற்றி அடைய துடிக்கும் அனைவருக்கும் இந்த புத்தகம் ஒரு ஊக்கமளிக்கும் வழிகாட்டி.